ஹாய் விவோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு கண்டினியூஸ் வந்துகிட்டே இருக்கும் என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட் மெத்தடில் டேர்சல்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு கலர் யூஸ் பண்ணும்போது டேர்சல்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம க்ளாத்தில் மேக் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த சின்ன கிளாத்தோட வீட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டரை இன்ச் எடுத்திருக்கேன் ரெண்டரை இன்ச்சுட்டு ரெண்டரை இன்ச்சு அந்த அளவு வீட்டில் வந்து நான் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்மளோட இன்னொரு கலர் அந்த பிங்க் கலர் கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து விட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்ன கிளாத்தை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் அப்போதான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்காக இப்போ இதோட வீட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன் ரெண்டு சைடுமே நம்ம நாலு இன்ச் வர மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு டேர்சல்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம் அதனால தான் ரெண்டு ரெண்டு கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் அதாவது கார்னர் டு கார்னர் எந்த கார்னர்னாலும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணியாச்சு இனி நம்ம அந்த பிங்க் கலர் கிளாத் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதையுமே இதே ஷேப்பில் தான் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க கார்னர் டு கார்னர் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து அந்த பெரிய ட்ரையாங்கிள்க்கு மேலே அந்த சின்ன ட்ரையாங்கிள் தூக்கி கரெக்டாக அந்த சென்டரில் வந்து வர மாதிரி கீழ் பக்கம் அந்த ஷார்ப்பேஜி கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அகெயின் ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இனி வந்து என்ன பண்ணணுன்னா அகெயின் இன்னொரு பீஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணமோ ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் கிளாத்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பிங்க் கலர் கிளாத் எடுத்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் அந்த ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த சின்ன கிளாத்தை அந்த பெரிய கிளாத்துக்கு மேலே தூக்கி வச்சுக்கலாம் அந்த சென்டரில் வந்து கரெக்டாக வர மாதிரி தூக்கி வச்சுட்டு அகைன் ஓரத்தில் வந்து நம்ம அடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து நம்ம ரோப் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம் அந்த ரோப் வந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த சென்டரில் வந்து அந்த ரோப்பை வச்சுக்கோங்க அந்த சென்டரில் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து டர்சில் வந்து கரெக்டாக வரும் லட்கான் வந்து கரெக்டாக வரும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தையும் இந்த சென்டர் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அகெயின் ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபோல்டிங் வந்து கொடுத்துக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாத்தையுமே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது டபுள் கலரில் ரொம்பவே அழகான லட்கான் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி டபுள் கலர் கிளாத் யூஸ் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து சிங்கிளாக போடுறதும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வீடியோவோட எண்ட்லேயும் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம வந்து டபுள் கலர் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம் கரெக்டாக சென்டரில் அடுத்த லட்கானுக்கும் சென்டரில் வந்து அந்த ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு கிளாத்தையும் இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சுட்டு அகைன் ஒரு ஃபோல்டிங் வந்து கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லட்கானில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிசிறு பகுதி அதாவது ராய்ட்ஜஸ் எதுவுமே நமக்கு வந்து வெளிப்பக்கமாக தெரியாது ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு ஃப்ளவர் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து இன்னொன்றும் தச்சு முடிச்சுட்டேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அதையும் நான் வந்து ரைட் சைடாக மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துருக்கேன் இதை விடயும் பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் சின்ன லட்கானாக இருந்தாலுமே ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக நீட்டான ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ